வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்குமார். ஐபிஎல் ஏலத்தில் தப்பாக எடுக்கப்பட்ட ஒரு வீரரால் அந்த குறிப்பிட்ட அணி இப்போ மிகப்பெரிய வெற்றியை தன்வசப்படுத்தியிருக்கு. அந்த பிளேயர் யார், அந்த டீம் எது, இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐபிஎலோட பியூட்டி இருக்குல்ல, அதை இந்த மேட்சில் சூப்பராக பார்க்க முடிஞ்சது. நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச குஜராத் வேர்சஸ் பஞ்சாப் மேட்ச் தான் சொல்கிறேன். மேட்சோட ஆரம்பத்துலேருந்து கடைசி ஒரு 80% வரைக்கும் ஜிடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பொலபொலன்னு பொலந்து பஞ்சாப் அணி ஜிடியை ஒரு வழி ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகளாவிய T20 கிரிக்கெட் வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 அதுக்கு மேற்பட்ட முறை 200 ரன்கள் அப்படின்ற அந்த டார்கெட் இருக்குல்ல, அதை தாண்டி சேஸ் பண்ணுறது இந்த சாதனையை பஞ்சாப் தாங்க படைச்சிருக்கு. வேற எந்த அணியும் அந்த சாதனையை உரித்தாக்கவே இல்லை. செகண்ட் பிளேஸில் இருக்கிறதே மும்பை தான். அப்போ பார்த்துங்க, பஞ்சாப் எந்த அளவுக்கு சத்தம் இல்லாமல் ஒவ்வொரு ஐபிஎல் டோர்னமெண்ட்ஸாக இருந்தும் அவங்களோட பேட்டிங் திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்கன்னு. ஆனால் போதாத காலம் அவங்களால ஒவ்வொரு எடிஷன்லையும் பெருசாக சோபிக்கவும் முடியல. ஒரு பக்கம் சம சாதனை, இன்னொரு பக்கம் பெருசாக அவங்கள ஷைன் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு மேட்சில் டாஸ் வின் பண்ணது பஞ்சாபு தான். வின் பண்ண கையோடு நாங்கள் பவுல் பண்ணுறோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஜிடி பேட் பண்ண ஆரம்பிச்சது. கேப்டன் கில் இருக்கார்ல, சம நாக்கு 48 பந்துகளில் 89 ரன்ஸு, நாட் அவுட்டு, கடைசி வரைக்கும் ஆட்டம் நடக்காமல் களத்தில் இருந்தா அப்படி. சாய் சுதர்ஷன் நம்ம தமிழ்நாட்டு பையன் 33 ரன்ஸு, கேன் வில்லியம்சன் 26 ரன்ஸு. ஸோ 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்ஸ் இழந்த ஜிடி 199 ரன்கள் எடுத்துச்சு. பஞ்சாப் அணியோட பவுலிங் ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் ரபால தான் ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி போட்டிருக்காரு. 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 44 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸை தூக்கினா அப்படி. 200 ரன்கள் அடித்தா வெற்றி அப்படின்ற கஷ்டமான டார்கெட்டை நோக்கி தான் பஞ்சாப் அணி களமிறங்குச்சு. இதில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸை விட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில பிளேயர்ஸ் அடித்து மேட்சையை முடிச்சிட்டாங்க. 19.5 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்ஸ் இழந்து 200 ரன்கள் அடித்து பஞ்சாப் அணி ஜெயிச்சிடுச்சு. ஸோ இதன் மூலமாக 3 விக்கெட் வித்தியாசத்தில் ஜிடியை வீழ்த்தி இவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு அடி மேலே போயிருக்காங்க. அந்த டீமில் அதிகபட்சமாக ரன்ஸை பதிவு பண்ணது சஷாங்க் சிங், 61 ரன்ஸுங்க, நாட் அவுட்டு, 29 பந்துகளில். ஸோ எப்படி இருந்த மேட்ச்சு அப்படியே ஒரு பக்கம் பஞ்சாப் அணி பக்கம் போயிட்டு ஜெயிச்சே முடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம ஆக்ஷன் டைம்லேயே பேசியிருந்தோம், அது அப்படியே பழிச்சிருக்கு. ஆக்ஷன் நடந்துச்சுல அந்த டைமில் பஞ்சாப் அணி சுஷாங்க் சிங் அப்படின்ற ஒருத்தருக்காக பிட் பண்ணாங்க. அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 19 வயசுங்க, ஒரு யங்ஸ்டர், டீமுக்குள்ளே வரட்டும், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் நம்ம டீமுக்கு நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் அவரை பிட் பண்ணாங்க. ஆனால் பேர் ஒரே மாதிரி இருக்கவே இன்னொரு சஷாங்க் அவங்க ஏலத்தில் எடுத்துட்டாங்க. அந்த சஷாங்கோட வயசு ஹார்ட்லி 32 இருக்கும். ஏலத்தில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆகா நாம் பிட் பண்ண சஷாங்க் வேறு, ஆனால் கிடச்சிருக்க சஷாங்க் வேறு, என்ன பண்ணுறது தெரியாமல் விழி பிதுங்கி நின்னாங்க. அதுக்கப்புறம் சரி எடுத்துட்டோம், அவர் வச்சா விளாட்ணும் போல இருக்கு, சான்ஸ் கொடுப்போமே, நாங்கள் எங்கள் வீரரை முழுமையாக நம்புகிறவங்க, எங்களோட டீம் வெற்றிக்கு அந்த வீரர் கண்டிப்பாக உறுதுணையாக நிற்பார்னு அப்போ அந்த பதிவை பஞ்சாப் அணி போட்டிருந்துச்சு ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆக்ஷனுக்கு அப்புறம் இப்போ அப்படியே பழிச்சிருக்காது. இந்த சஷாங்க் இருக்கார்ல, இவரால் தான் அந்த மேட்சில் ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாப் அணி. தவறுதலாக எடுக்கப்பட்ட ஒரு பிளேயர் அந்த டீம் ஜெயிக்க காரணமாக அமைஞ்சிருக்காரு. இது வரைக்கும் ஐபிஎல் டோர்னமெண்ட் ஹிஸ்ட்ரிலேயே இது போல ஒரு வினோதமான நிகழ்வு நடந்ததே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. தென்னையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு வாய்ப்புன்ற மாதிரி தான் நம்ம சுஷாங்க் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த தோற்ற டீமோட கேப்டன் இருக்கார்ல, இளம் கேப்டன் கில்லு, அவர் மேட்ச்சுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னா, 199 அப்படின்றது நல்ல ஸ்கோர் தான். ஸோ அதனால் இந்த தோல்விக்கான காரணத்தை நான் அது மேலே பழி போட விரும்பலை, கரெக்டான ஸ்கோரை தான் அடிச்சிருக்கோம், ஆனால் அந்த மேட்ச்சில் நிறைய கேச்சஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்காருங்க. இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் மட்டும் இல்லை, வேறு எந்த ஐபிஎல் எடிஷன் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒரு டீம் தோற்கறதுக்கு மிக முக்கியமான காரணமாக மோசமான ஃபீல்டிங் இருந்திருக்கு. அதே சாபம் தான் இங்கே ஜிடிக்கும். ஸோ இது போல் கேச்சஸ் நிறைய மிஸ் பண்ணதுனாலேயே எங்களுக்கு அழுத்தம் அதிகரிச்சிருச்சு. எதிர்பார்க்காதவங்க, இதை சுப்மன் கில்லே சொல்லியிருக்காரு, நாங்கள் யார் யாரும் நல்லா அடிப்பாங்க பஞ்சாப்லேருந்து சொல்லிட்டு எதிர்பார்த்தோமோ அவங்கள விட எதிர்பார்க்காத பிளேயர்ஸ்லாம் அதிரடியாக வந்து விளையாட்டு போயிட்டாங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியல, இதுதான் ஐபிஎல் போட்டியோட பியூட்டி அப்படின்றது இப்போவும் கிளியர் கட்டாக எங்களுக்கு தெரியுதுன்னு கில்லு சொல்லியிருக்காரு. லிட்ரலாக புலம்பல் தான், கையில் வந்த மேட்சை இப்படி கோட்டை விட்டுருக்காங்களே புலம்பல் தான். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, இந்த 3 பேர் இருக்காங்களே, சஷாங்க், ரப்சிம்ரன் சிங்கு, அப்புறம் அசுதோஷ் சர்மா, இவங்க 3 பேரும் இதுவரைக்கும் இந்திய அணிக்காக ஒரு மேட்ச்சில் கூட விளையாடினதே கிடையாது. ஆனால் இந்த 3 பேரால் தான் பஞ்சாப் அணி இப்போ ஜெயிச்சிருக்கு. கில்லி சொன்னார்ல, எதிர்பார்க்காத பிளேயர்ஸில் வந்து அதிரடி அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 3 பேர் இவங்க தான். சஷாங்க் எவ்வளோ, 29 பந்துகள், 61 நாட் அவுட்டு. நம்ம ரப்சிம்ரன் சிங்கு 35 ரன்ஸுங்க, 24 பந்துகளில். அசுதோஷ் சர்மா 17 பந்துகளில், 31, அவ்வளோதான், வந்தாங்க அடித்தாங்க முடிச்சுட்டு போயிட்டேருன்ட்டாங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சதன் மூலமாக பஞ்சாப் அணி 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்க புள்ளிப்பட்டியலில். அவங்களோட இப்போதைய ஒட்டுமொத்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4. இந்த புள்ளிப்பட்டியில் டாமினண்ட்டாக இருக்கிறது கேகேஆர் தான். செம்ம டீமாக வந்தாடி வளம் வராங்க. 3 யூனிட்லையும் சரி, பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு 3 பெஸ்ட் டீமாக இருக்காங்க. விளையாண்ட 3 போட்டிகளும் ஜெயிச்சிருக்காங்க, 1 தோக்கவே இல்லை.
ரெண்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்களும் அதே ஸ்டாட்ஸ் தான், மூன்று போட்டியில் விளையாடி ஒன்று கூட தோக்கவே இல்லை. மூணாவது இடத்துல நம்ம சிஎஸ்கே, மூன்று போட்டியில் ஒரு போட்டியில் மட்டும் நம்ம தோல்வியை தழுவிருக்கோம். ஸோ நான்கு பாயிண்ட்ஸோடு மூணாவது இடத்துல இருக்கோம். கவலைக்கிடமான பத்தாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், கடப்பார டீம், விளையாடின மூணு மேட்சஸ்லேயும் தோல்வி. இந்த நேரத்தில் நம்ம மோகித் சர்மா இருக்கார்ல, மனுஷனை பாராட்டியே ஆகணும். இவர் ஏதோ சர்வதேச அரங்கில் பெரிய பவுலர் அப்படின்ற பேரை வாங்கினவரே கிடையாது, ஒரு நெட் பவுலராக உள்ளே வந்தவருங்க மோகித் சர்மா. ஆனால் இப்போது பர்பிள் கேப்பை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய சாதனையில் கடைசி ஓவரை ஒரு நம்பி கொடுப்பாங்க ஜிடி அணி. இவர் போட்டார்னா கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் ஒவ்வொரு பந்திலையும் கொடுப்பார். பேட்டர்ஸ்லாம் கணிக்க முடியாத அளவுக்கு ஸ்பீடை குறைச்சி பந்து வீசுவார், அவங்கள விளையாடவே முடியாது. கடைசி ஓவரில் 4 ரன்னு 6 ரன்னு 8 ரன்னு அதிகபட்சம் 10 ரன்னு இது போல் தான் போகுன்ற நம்பிக்கை இவர் மேலே. இதுக்கு முன்னாடி ஜிடி கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாக்கும் இருந்துச்சு, இப்போ கேப்டனாக இருக்க கில்லுக்கும் இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு இந்த மனுஷன் இந்த ஏஜ் வரைக்கும் கடத்தி கொண்டு போகிறார்ல. போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்குமே, ஆக்சுவலாக அந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஜிடி கிட்ட போயிடுச்சு, ஆனால் கடைசியில் தேவாதீனமாக ஜடேஜா அடி அடின்னு அடிக்க அந்த ஓவரை பவுல் பண்ணதும் மோகித் சர்மா தான் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். பட் கடைசியில் சிக்ஸர் பவுண்ட்ரின்னு அடிச்சு மேட்சை முடிச்சிட்டார் ஜடேஜா. ஆனால் அந்த ஒரு மேட்சை வச்சு இவரோட திறமையை நாம் முடிவு பண்ணிடவே முடியாது, அதுதான் மோகித் சர்மா. ஆக்சுவலாக இதுவரைக்கும் நடந்திருக்கு ஐபிஎல் போட்டிகள், இந்த ஐபிஎல் வரலாறுல எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் 17 போட்டிகள்லேயே 300 சிக்ஸர்ஸை கடந்த ஒரே ஐபிஎல் எடிஷன் இது தான். இதுக்கு முன்னாடி அவ்வளோ எடிஷன்ஸ் நடந்தோம், யாருமே இந்த அளவுக்கு ஸ்பீடாக கொண்டு போகலங்க, இந்த வாட்டி கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் முடியறதுக்குள்ளே 1000 சிக்ஸர்ஸ்னு பதிவானாலும் ஆச்சரியப்படுறது இல்லை போல இருக்குது. இதில் சிக்ஸர்ஸ் கான்ட்ரிபியூஷனில் பெருசாக இப்போ சோபிச்சுட்டு இருக்கிறது நம்ம கிளாஸன் தான், வேறு யார். இன்றைக்கி மிக முக்கியமான நாள் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு, ஏன்னா சிஎஸ்கே அவங்களோட அடுத்த மேட்சில் கிளம்புறங்கிறாங்க. அவங்க கிளம்புறங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச்க்கு அகேன்ஸ்டாக தான். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கேகேஆர் பிளேயர்ஸில் இருக்காங்களே அவங்க எல்லோரும் சென்னை வந்து சேர்ந்துட்டாங்க. யார் தெரிகிறதா? நம்ம கௌதம் கம்பீர். இதை போல் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் நான் என் டீம் அடுத்த லெவலில் கொண்டு போக விரும்புகிறேன், ஸோ இதனால் எனக்கு அரசியலேருந்து ஓய்வு வேணும்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தார். இந்த மனுஷன் எவ்வளோ நம்பிக்கையோடு வந்தாருன்றது கேகேஆர் விளையாடின ஒவ்வொரு போட்டியும் பார்க்குறப்ப நம்மளுக்கு கிளியர் கட்டாக புரியுதுங்க. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி எஸ்ஆர்எச்சோடு சென்னை மோதுது, இதுக்கப்புறம் வர 8ஆம் தேதி நம்ம சேப்பாக்கில் கேகேஆரை சென்னை எதிர்க்குது. ரெண்டை சம பிக் டீமாக பார்க்கப்பட்டுருக்கு, எஸ்ஆர்எச்சும் சரி கேகேஆரும் சரி. அடுத்தடுத்த சிஎஸ்கேக்கு பெரிய சவாலும் தான் சொல்லணும், அதை கம்பீரை நம்ம 8ஆம் தேதி ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் வேறு லெவல் சம்பவமாக இருக்கும். என் அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், எம்எஸ் தோனி. இது வேற எங்கே எடுக்கப்பட்ட புகைப்படம் இல்லை, ஹைதராபாத்தில் மேட்ச் நடக்கிறதுலாங்க இன்றைக்கி. அதுக்காக சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் ஹைதராபாத் போயிருக்காங்க, அப்போ தோனியும் போயிருக்கா. அப்படி அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. ஹைதராபாத்தில் பயங்கர கொண்டாட்டம், ஏன்னா அவங்க தி பெஸ்ட்டு மேட்சை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் ரொம்ப கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேவை ஒரு டீம் எதிர்த்து அவங்க ஹோம் கிரவுண்டில் விளையாடுது அப்படின்னா அங்கே தோனிக்கான ரெஸ்பான்ஸ் பெருசாக இருக்கும், நம்ம ஹோம் டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற க்யூரியஸும் பெருசாக இருக்கும். அப்பே ஏற்பட்ட க்யூரியஸுக்குரிய நாள் தான் இன்றைக்கி. இன்றைக்கி நைட்டு யாரும் அந்த மேட்சை மிஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் கிளாஸன் இருக்கார். சிக்ஸர்ஸ் எவ்வளோ வரலாம் அடித்து துவைக்கிறதுக்கு, இவருக்கு மேலே வர அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, இதுக்கெல்லாம் மேலே அந்த டீமோட கேப்டன் பேட் கமின்ஸ். 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியானிக்கு அடிச்சு கொடுத்தாரில் அந்த டீமோட கேப்டன், இப்போ எஸ்ஆர்எச்சோட கேப்டன். இந்த ஃபேஸ் ஆஃப் சூப்பராக இருக்கும்ல, ஒரு பக்கம் பேட் கமின்ஸு, இன்னொரு பக்கம் எம்எஸ் தோனி. யார் ரெண்டு பேரில் சிறந்த கிரிக்கெட்டர் அப்படின்றத இந்த மேட்சில் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஒரே ஒரு குறை என்னென்னா, இந்த ஒரு மேட்சில் மட்டும் ரித்துவுக்கு பதிலாக தோனி கேப்டனாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஃபேஸ் ஆஃப் பேட் கமின்ஸ் வெர்சஸ் எம்எஸ் தோனி? இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறதுல கெட்டிக்காரங்க. பேட் கமின்ஸ் நம்ம ஆகா ஓகோன்னு பேசுகிறோம் கேப்டன்சி சார்ந்து, ஆனால் எம்எஸ் தோனின்றவர் அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் கோட்டாக பலம் வந்துட்டுருக்கவர். ஐபிஎல்ல ஒரே கோட்டுனா வேறு எந்த பிளேயர் உங்களால் சொல்ல முடியும் எம்எஸ் தோனியை தவிர? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் சொல்லுவா, எஸ்ஆர்எச் டீமுக்கு அகெயின்ஸ்டாக தோனியோட ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா? 48.8, ஸ்ட்ரைக் ரேட் 145.24. ஸோ இதனால ஒரு க்யூரியஸ் நம்மளுக்கே பெறப்படுத்திருக்கு. ரைட்டு, டெல்லிக்கு எதிராக தோனி விளையாடின ஒரு பேட்டிங் இருக்குல்ல, அதே போல் ஒரு விஷயம் மட்டும் ஹைதராபாத் கிரவுண்டில் நடந்துச்சுன்னா இதை விட பெரிய சந்தோஷம் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. வேறு என்னங்க இருக்கும், எம்எஸ் தோனி பிளேயிங் டுடே அப்படின்ற ஹேஷ்டாகை போட்டு தெரிக்க விட்டுருவாங்க, அதுதான் காலையில் நடந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம், டிசிக்கு அகேன்ஸ்டாக தலை ஒரு பேட்டிங் ஜாலை காமிச்சா மாதிரி, எஸ்ஆர்எச்சுக்கு அகேன்ஸ்டாக காட்டாரான்னு சொல்லிட்டு. இது கூடவே இன்னொரு எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜடேஜா வர்சஸ் கிளாசன் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்கு நடந்தால் வாய்க்கா தகராறுலாம் ஜடேஜா வர்சஸ் கிளாசன் சொல்லிட்டு. அப்போ ஏற்பட்ட ரெண்டு பேரும் இந்த மேட்சில் கிளம்புறங்க போகிறாங்க. ஆட்டோ சூடு பிடிக்கும் மாற்று கருத்தை இல்லை மக்களே. மக்களை உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான மேட்சில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி அந்த டீம் ஜெயிக்க எந்த பிளேயர் காரணமாக இருக்கலாம்?
உங்களோட அசம்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.